ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் இந்திய தேசத்தின் சுதந்திர திருநாள். நாம் காலையில் குடியேற்ற இருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்த நாள் 15ஆம் தேதி காலையில் 10 மணி முதல் நம்முடைய சகோதரர்களின் ஒரு ஐக்கிய கூட்டம் நடைபெற இருக்கிறது. சிறப்பான அம்சங்களோடு கூட தேவ வசனம் இருக்கும். வந்து கலந்து கொள்ளத்தக்கதாக எல்லா சகோதரர்களையும் நான் மறுபடியும் அழைக்கிறேன். பெயர் கொடுத்தவர்கள் அனைவரும் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். சுதந்திரம் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் இஷ்டம் போல நடக்கிறதுக்கு சுதந்திரம் அல்ல. சுதந்திரம் பெற்றாலும் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவோம். சுதந்திரம் இருக்கிறது என்று சொன்னாலும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டால் நாம் தண்டிக்கப்படுவோம். ஏசாயாவின் புத்தகம் 48ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் நான் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன், சுதந்திரம் அடைந்ததுனால நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, அவருக்கு பிரியமானது செய்கிறவர்களா இன்னும் காணப்படணும். தேசத்துல சுதந்திரம் கிடைச்சுன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு எதையும் தாறுமாறா செய்ய முடியுமா? முடியாது. அதே போலவே சில ஒழுங்குகள் சட்டங்கள் எல்லாம் நமக்கு இருக்கு. அவைகளின்படி செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இங்க ஒரு பெரிய விசேஷம் என்று கேட்டால், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். சிறைப்பட்ட இடத்துல கூட அவன் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம்தான் செய்வான். விடுதலை பெற்றதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சிறைப்பட்ட இடங்களிலேயும் கூட கர்த்தருக்கு பிரியமானவன் என்ன செய்வான் என்று கேட்டால், அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். மாத்திரமல்ல, அதை எப்படி சொல்லியிருக்காரு, நானே அதை சொன்னேன். இது சொல்லுகிற மனுஷர் இல்லை, தேவன் சொல்கிறான், நானே அதை சொன்னேன், நான் தான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவனுடைய வழி வாய்க்கும் என்று மாத்திரம் சொல்லாதபடி 17ஆம் வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். என்ன என்று கேட்டால், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்னுடைய மீட்பர், உங்களுடைய மீட்பர். அவர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து இந்த சுதந்திர நாளை நாம் கொண்டாடும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது என்று கேட்டால், நான் தேவனாகிய கர்த்தர், நானே உன்னை அழைத்தேன், நானே இதை சொன்னேன் என்றெல்லாம் சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ப்ரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மறந்துவிட வேண்டாம். பிரயோஜனமானவற்றை போதிக்கிறவரும், நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவரும், நமக்கு கொடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், தேவ மனுஷர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் அவர்களையும் சேர்த்து வழி நடத்துகிற ஒரு ஜீவாதி தேவன் நமக்கு இருக்கிறதுனாலே அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் நடத்துவேன். ரெண்டு காரியங்களை செய்கிறதான் தேவனாகிய கர்த்தர். யார் தெரியுமா? நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள், உங்களுக்காக ஜெபிப்பார்கள், உங்களுக்கு பல விதங்களில் வழிகளை காட்டுவார்கள். ஆனால் உங்களை நடத்துகிறவரும், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதிக்கிறவரும் ஆகிய ஒரே ஒருவர் உண்டு, தேவனாகிய கர்த்தர் ஆகிய நானே. நான் அதை சொன்னேன், நான் அப்படியே செய்வேன் என்று சொல்கிற நல்ல கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருப்பாராக. மறந்துவிட வேண்டாம், இந்த நாளில் உள்ள எல்லா சம்பவங்களிலும் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்கள் அனைவருக்கும் ஒரு முறை கூட இந்திய தேசத்தின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வசனம் ஒரு விதமாக சொல்லியிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தின் மீதமாக உள்ள விடுதலையோடு கூட இந்த நாளிலே தேவனை ஆசரிக்க ஆராதிக்க கர்த்தர் உதவிச்சுவராக. காட் பிளெஸ் யூ. பரிசுத்த பிதாவை கேட்ட வசனத்தின்படி எங்களை நடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடும் பொழுது எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக கொண்டாட கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். நன்றாய் கொண்டாடுவோம், ஆவிக்குரிய சுதந்திரத்தை கொண்டாடுவோம், உலக பிரகாரமாய் தேசத்துக்கு கிடைத்த சுதந்திரத்தை கொண்டாடுவோம், எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவாதி தேவனை கொண்டாடுவோம். காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி, அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின், ஆமென்.